அலசல் செம்மைப்படுத்துவதற்கே சத்சங்கம் என்று ஆன்மீகத்திலும் சோசியல் இன்ட்ராக்ஷன் என்று விஞ்ஞானத்திலும் கூறியது போல செய்யணும். அந்த ஈகோலெஸ் அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். சுயமற்று உள்வாங்குதல். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அலசனீங்கன்னா போதும், நான் சொல்லுவது சரியா, இப்போ நான் பேச சொல்கிறதுல சரியா என்று உங்கள் அறிவை வச்சு உடனே முடிவு பண்ணிங்கன்னா குழப்பம் வந்துடும். என்னையே கூட்டலாம், நீ எப்படி சொல்கிறீங்க. ஒரு குழந்தையிடம் பெற்றோர்களுக்கெல்லாம் பிரச்சனை என்னன்னா, நமக்கு உடனே அவங்க பேசினவுடனே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும், பேசினவுடனே நம்ம சொல்லிடணும். நம்மளுடைய வயது 35 வயதாக இருக்கும், அந்த குழந்தைகளுடைய வயது அவ்வளவுதான், 6, 7, 8. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனால் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். உங்களை காட்டிலும் அவங்க உள்வாங்கும் சக்தியோடும் உள்ளுணர்வு சக்தியோடும் மாபெரும் மரபணு திறன்களோடும் உங்களையே கண்டுபிடிக்கக்கூடிய அப்சர்வர், பியூரிஃபைடு அப்சர்வரோடு உள்ளே இருக்கிறார்கள் என்பது எத்தனை குழந்தைகளுக்கு இருக்கும் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சந்தோஷமாக பிடிக்கும்போது மட்டும் சொல்லிடுவேன், என் குழந்தை கேட்ட உடனே எப்படி பேசும் தெரியுமா. அதல்ல விஞ்ஞானபூர்வமாக புரிந்துக்கணும். ஆக மனம் என்பது ஒரு மீடியேட்டர், அதான் முதல்ல முக்கியம். எப்படி மீடியேட்டர், இப்பொழுது நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், இந்த பேசிக்கொண்டிருப்பதை எது இன்னொருவர் காதுக்கு எடுத்து செல்கிறது, அதே மாதிரி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு விஷுவலை, ஒரு காட்சியை, அது கண்ணிலிருந்து எது மூளைக்கு எடுத்து செல்கிறது, கண்ணிலிருந்து மூளைக்கு செல்லும் நரம்பின் வழியாக செல்கிறது என்பது அனாட்டமி. ஆனால் அந்த அனாட்டமிக்குள் பிளட் செல்கிறது, அந்த நர்வஸ் சிஸ்டத்திற்குள் அவ்வளோதான், நரம்பு செல்கிறது, பிளட் செல்கிறது, எது எடுத்து செல்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் வந்து இதை அப்படியே வந்து மிருகங்களுக்கு எடுத்து செல்லலாம், அவைகளும் பார்க்கின்றன, பேசு அவைகளும் கேட்கின்றன, நாம் மாதிரி பேசுதா, சிரிக்குதா, இல்லை. இங்கே வந்து ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். மெய்ஞான ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவனுடைய இயற்கையினுடைய மகாசக்தியை புரிந்து கொள்ளலாம். நீங்கள் கடவுளை அறியன்றதுக்கு எங்கேயெல்லாம் போக வேண்டியதில்லை. எந்த சாஸ்திரங்களும் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியுள்ளே அது இறுதின்னு சொல்லி விவேகானந்தரே சொல்லலாம். ஆஃப்டர் அட்டைனிங் தி ரியல் ஸ்பிரிச்சுவலிசம், தி பியூரிஃபைடு ஸ்பிரிச்சுவலிசம், விவேகானந்தா சேஸ் தட் ஆல் தி ஸ்பிரிச்சுவல் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்ட் ஷீட் நோ டு நோ த காட். He has declared it. You must understand it. Very, very important. He has declared it. Because he has not learned. He has not just assimilated. He has not realized. But he has experienced. After the experience only he has exposed, expressed his experiences. அதைத்தான் என்னுடைய நண்பர் அடிக்கடி சொல்லுவார். ஆன்மாவிலிருந்து வெடுப்பு வெளிப்படுத்துதல். ஆன்மா என்பதை இன்னும் கன்செப்சுவலாக உணர முடியாது யாரும். ஆனால் ஆஃப்டர் கம்ப்ளீட் சேச்சுரேஷன் ஆஃப் ஆல் தி தாட்ஸ் ஒன்லி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி சோல், தி செல்ஃப் ஆஃப் யுவர் செல்ஃப். இது வந்து ஆன்மீகத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அதை பற்றியும் மறுபடியும் மனசும். அதே போல் மனம் என்பது, இப்போ நம்ம மறுபடியும் வருவோம் மூளை நிர்வாகத்தில், மனம் என்பது நீங்கள் உங்களிலிருந்து எடுத்து செல்வது. உதாரணமாக when you input something from outside, அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியிருந்து வாங்கக்கூடியது, பார்ப்பது, கேட்பது, நுகர்வது, எல்லாமே உள்ளே செல்வதற்கு between the abstract object and your brain, one thing is there, that is a mind. இல்லை முரண்பாடு இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ மைண்டு வேணாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அறிவை நிறுத்திட்டால் மைண்ட் அமையும். காரை ஓட்டி செல்கிறோம், அங்கங்கே நினைக்கக்கூடாதுன்றதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா கார் ஒழுங்காக போயிடும். அங்கே மைண்டு ஒர்க் பண்ணது. மைண்டு ஏன்னா மைண்ட் எப்படின்னா உங்களுக்கு துணையாகவே வரும். எந்த காரை ஒன்றில் ஒன்றுபட்டு உண்டன கட்டுப்பட்டு நன்றென பிடித்து கொண்டு வென்று விடுவது நன்று மாதிரி உங்களுடைய அறிவினுடைய இயக்கத்திலிருந்து இந்த உடலினுடைய இயக்கம் தானே காரை ஓட்டுவது.
அப்போ மனம் என்பதும் அறிவு என்பதும் உடல் என்பதும் ஒன்று சேர்ந்தால் அங்கே தியானம். நீங்கள் அறிவை கட்டுப்படுத்துகிற ரகசியம்தான் பார்க்கணும். மனதை கட்டுப்படுத்துவது, மனதை கட்டுப்படுத்து, மனதை கட்டுவோம்னா என்ன? அதற்காகத்தான் பயிற்சி கொடுக்கிறார்கள், அதை நம்ம ஒத்துக்கொள்வோம். கண்ணை பொத்தி கொள்ளுங்கள், காதை பொத்தி கொள்ளுங்கள். நினைச்சு பாருங்கள், கண்ணை பொத்திக்கிறீங்க, நினைப்பெல்லாம் எங்கேயோ போகுதே. அப்போ அது என்ன? நினைப்பினால் மனம் எழுந்தது. நினைப்பு அழியணும் அல்லது அமிழணும், அழிகிறது கஷ்டம். எப்போவும் ஒன்ஸ் ரெஜிஸ்டர்ட் இன் த பிரைன் இட் கான் பி எராஸ்டு, உள்ள அழிச்சிட முடியாது. பட் எண்ணத்தை எண்ணத்தால் எரித்தால் கொஞ்சம் அமிழும், அதுதான் முக்கியமான விஷயம். அமிழ்ந்துடும், அவ்வளோதான் ரகசியம். அந்த அதுக்கு தான் சொல்கிறேன், மனத்தை நீங்கள் கரெக்டாக திங்க் பண்ணிக்கணும். நம்மோடு இருக்கிறது வெளியில் இருக்கக்கூடிய புறப்பொருளோடு தொடர்பு கொள்ளும்போது ஒரு மீடியேட்டராக விரும்புகிறது. நம்மிடமே இருக்கிறது, நமக்குள்ளே எடுத்து செல்கிறது. நாம் பேசும்போது பாருங்கள், என்னுடைய பேச்சு மூளையிலிருந்து தானே வெளிவருகிறது, பதிந்தது தானே வெளியே வருகிறது. இது நான் படித்து வெளிவரலாம், அனுபவத்தினால் வெளிவரலாம், கேட்டலினால் வெளிவரலாம், எப்படி வேணாலும் வச்சுங்க. பட் வெளிவருவதற்கு நாக்கு என்ற ஒரு கருவி இருந்தாலும், அந்த நாக்கிற்கும் இந்த மூளைக்கும் இடையே நரம்புகள் இருக்கின்றன. அதன் வழியே இரத்த ஓட்டம் இருக்கின்றது, அதனுள்ளே ஒரு எனர்ஜி இருக்கிறது, இதற்கு இடையே வருகிறது. அதை புரிஞ்சாதான் மனத்தினுடைய மெட்டாஃபிசிக்கல் ஃப்ரீக்குவன்சி அண்ட் மெட்டாஃபிசிக்கல் ஃப்ராக்ரன்ஸை புரிய முடியும். இல்லைன்னா மனம் அது செம்மையானால் மந்திரம் எப்போ ஜெபிக்க வேண்டாம். அறிவால் அலசினால், அதைத்தால தான் சொல்கிறேன் நான் ரொம்ப. அதாவது மனம் தானாகவே எப்போது எழுந்து எழுவதில்லை, மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது எழும்போது நாம் ஐடென்டிஃபை பண்ணுறோமான்றதான் விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி இதுக்கு பயிற்சி கொண்டு வர்றது? மனதை கட்டுப்படுத்தினா தான் மூளையை சரியாக நிர்வாகப்படுது. எப்படி கட்டுப்படுத்துவது என்பதற்கு தான் நம்ம சொல்கிறோம், நீங்களாக இருங்க, மூளை நிர்வாகம் தானாகவே அமிழும். நினச்சி பாருங்கள், உணவு சரியாக இருந்து உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மருத்துவம் வைக்கிறதுக்கு, இப்போ சர்க்கரை நோய்க்கு சில அடிப்படையான விஷயங்கள் சொல்கிறாங்க. உணவு கட்டுப்பாடு, உடல் பயிற்சி, அது வாக்கிங்காக இருக்கட்டும் மற்ற பயிற்சிகள். உடல் பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே என்ன சரியாகலையே, உணவு சாப்பிட்டுருக்கும்போது என்ன இப்படிப்பட்ட உணவையாக சாப்பிட்றது, சர்க்கரைக்கு கொஞ்சம் அதிகமாக எடுக்க முடியலையே, ஆ நல்ல டேஸ்ட்டாக இருக்கே மைசூர் பாக், இப்படின்னா நினச்சிக்கிட்டே சாப்பிடாமல் விட்டு ஏக்கத்திலே நீங்கள் வியாதி ஆயிடுவீங்கன்னு தானே உண்மையான விஷயம். அப்போ அதற்கு சொல்லப்பட்டு விட்டதல்லவா, இதற்கு தான் எங்கே அறிவினால் இதை சாப்பிடக்கூடாது. இவ்வளோ தானே, அறிவினால் சாப்பிடக்கூடாதற்கு மனம் உங்களுக்கு என்ன செய்யணும், தொடமாட்டீங்க. சுகர் போடும்போதே யோசிப்பீங்க, இல்லை இல்லை சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டோம்ன்றது மனம்ன்ற இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மனமெல்லாம் ஆசைப்படுறதில்ல, கொஞ்சம் அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நிறைய நியூரோ சயின்டிஸ்ட்லாம் கலந்துக்குங்க, யாரோ உள்ளூரில் சொல்கிற இந்த குதிரை வண்டியெல்லாம் ஓட்டாதீங்க. நான் சொல்லுவது தவறாக இருந்தால் என்னை கரெக்ட் பண்ணுங்கள். இதுதான் மனம். ஸோ இட்ஸ் அ மீடியேட்டர் பிட்வீன் த சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ், சென்ஸ் ஆஃப் பர்செப்ஷன்ஸ் இன்டர்னலி டுவர்ட்ஸ் தி பிரைன், அண்ட் இட் இஸ் அ மீடியேட்டர் ஃப்ரம் தி ஹோல் பிரைன் அண்ட் ஃப்ரம் தி சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் டுவர்ட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் அவுட் சைட். Then, from all the outer side to the brain, it's also a mediator. மூளையில் இருந்து நம்முடைய பொறிகளுக்கும் புலன்களுக்கும், புலன்களிலிருந்தும் பொறிகளிலிருந்தும் மூளைக்கு, அதற்கு பிறகு நம்முடைய பொறிகளிலிருந்தும் புலன்களிலிருந்தும் உலகத்திற்கு, அப்புறம் உலகத்திலிருந்து நம்ம பொறிகள் வழியாக புலன்கள் வழியாக மூளைக்கு. அப்போ மூளை மறுபடியும் என்ன? இப்போ நினச்சி பாருங்கள், மூளை உள்ளவர் யாரும் ஏழை இல்லைன்றதுக்கு ஏதாச்சும் ட்ரபுள் வருதான்னு பாருங்கள், வரவே வராது. ஸோ இப்படி நீங்கள் சிந்தித்தா தான் மூளை நிர்வாகத்துக்கு முன்னால் அறிவு நிர்வாகத்தை, ஃபுட் மேனேஜ்மெண்ட் சொன்னது மாதிரி
உங்களுடைய இன்டெலிஜென்ஸாக இருக்கக்கூடிய ஒன்றை, அது அதாவது இன்டெலிஜென்ஸ் வந்தவுடனே அங்கே வந்து ஈகோ, ஃபால்ஸ் ஈகோ வந்துடும். அதற்காகத்தான் எல்லாம் சொல்லுவாங்க, காலம் கருதி கலங்காது காத்திருப்பர் ஞாலம் கருதுவோர் என்று வள்ளுவரும், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் என்று வள்ளுவரும். கொஞ்சம் அப்படி செய்ய வேண்டியவைகளை செய்ய வேணும், செய்ய வேண்டாதவைகளை செய்யவே கூடாது என்றெல்லாம் சொல்லும் போதெல்லாம் நமக்கு அது அறிவுரையாக இருக்கும். ஆனால் எங்கே அங்கே வந்து உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் வருதுன்னா, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் உள்ளே நுழையும். இதை ஒன்றை அறிந்துக்கிறணும், அறிவினுடைய வேகம் எங்கே ஸ்பீடாயிரும்னா, வேகமாக செய்யணும், வேகமாக முடிக்கணும், வேகமாக பணக்காரனாகணும், வேகமாக பதவியில் பிடிக்கணும். பணக்காரனாகணும், வேகமாக பதவியில் பிடிக்கணும்னு நினச்ச ஆளுகள்லாம் என்ன நிலைன்னு நீங்கள் பார்த்துக்கணும். யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேணாம், எல்லாரும் தான் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன். இந்த தமிழ்நாடு இந்தியாவில் வேகமாக செய்யணும்ன்றதெல்லாம் இந்தியாவையும் தான் சொல்கிறேன், இலங்கைக்கு படை அனுப்பினவங்களையும் தான் சொல்கிறேன். நான் ஒரு தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த காழ்ப்பணும் வச்சுக்கணும், ஏன்னா இமோஷன் ஆகி வேகமாக செய்யணும். அப்போ ஒன்று புரியணும், இந்த மூளை நிர்வாகத்தில் மிக ரகசியமாக உள்ளே நுழைவது டைம் மேனேஜ்மெண்ட். குழந்தை பிறக்கணும்னா 10 மாதம் வேணும்ன்றீங்க, சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பிட்டு ஜீரணமாகணும்னா இத்தனை மணி நேரம் ஆகணுன்றீங்க, தண்ணீர் குடித்தால் ஒரு இலை ஒரு 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 ஹெல்த்தியான பாடிக்கு வந்து இவ்வளோ நேரத்தில் தான் யூரினாக மாறும்னு சொல்கிறீங்க. ஒவ்வொன்றும் தான் எது ஒரு நெய்கிறது, ஒரு உடை உருவாகிறது, செடி விதையிலிருந்து வெளியே வரும், எல்லாத்திற்கும் காலம் இருக்கிறதல்லவா. காலத்தை சரியாக கணிக்கும் போது மூளை நிர்வாகம் தானாகவே நடக்கும், ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்குரிய காலத்தை சரியாக கணிக்கும் போது மூளை நிர்வாகம் என்பது மனம் எப்படி இயங்குகிறது என்று முதலே தெரிந்தோம், அந்த மனதிற்கு ஏற்படக்கூடிய இதெல்லாம் பார்த்தோம், அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்சஸ் இதுதான் மிகப்பெரிய கொடுமைப்படுத்தும். ஒன்றுமே தெரியாமல் 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஒருத்தன் தெரிந்தவுடன் அந்த அறிவு